ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், அதில் நியூவில் போகிறேன், ப்ராஜெக்ட் போகிறேன், கன்சால் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன், சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஜெக்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன், ஓகே கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். Include IO stream using namespace std. ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன்ஸையோ இல்லை கிளாஸையோ அசைன் பண்ணும்பொழுது பிகினிங்லேயே அசைன் பண்ணிடணும், எண்டில் அதான் என்ன பண்ணணும், நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ஸாக கொண்டு வரணும். ஸோ இப்போ இதுவே ஜாவாவில் அப்படி கிடையாது, எங்கே வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சி ப்ளஸ் ப்ளஸில் எந்த வித ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ், ஸோ கிளாஸை எப்படி அசைன் பண்ணுறோம், கிளாஸ் இப்போ ஃபன்னு ஒரு கிளாஸஸ், இதுவே வந்து ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபன் வாய்ட் ஃபன் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ். அதுக்கப்புறம் கிளாஸஸ் கிளாஸஸ்க்கும் வாய்டுக்கும் இப்போ நம்ம சிண்டெக்ஸ் பேசிக் இது பார்த்துட்டோம், டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் ஈஸ் அ பர்டிகுலர் டாஸ்க். ஸோ ஒரு கம்ப்ளீட்டட் ப்ரோக்ராம்ஸை நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரே ஃபங்க்ஷன்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் டெபாசிட் அப்படிங்கிற இப்போ பேங்க்கில் எடுத்துக்கிறோம், டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்னா விட்ரான்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போது டெபாசிட் விட்ரா இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது இஸ் அ கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா விட்ரானு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், டெபாசிட்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதான் டிஃப்ரென்சஸ். அப்போது கிளாஸஸ் அப்படிங்கிறது இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும், ஒரு கிளாஸஸ்க்குள்ளே அசைன் பண்ண முடியும். ஸோ கிளாஸஸை நம்ம எப்படி நம்ம டெரிவ் பண்ணோம் அப்படின்னா கிளாஸஸ் போட்டுக்கிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதில் ஒரு அக்சஸ் மாடிஃபையர், ஸோ அக்சஸ் மாடிஃபையர் ஒன்று போட்டுக்கிறோம். அதுக்கு கீழே அதுக்கு வித்தின் அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நேமு, ஃபங்க்ஷன்ஸ் நேம் அதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஸ்டில் இதில் கண்டிப்பாக ஒரு செமிகோலன் இருக்கணும். ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், நம்ம ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்டு பக்கத்தில் ஃபங்க்ஷன்ஸ் நேம் க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ளே அதோடைய ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்தையும் அந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு கிளாஸஸ் யூஸ் பண்ணும்பொழுது கிளாஸஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறேன் வித்தின் ஓப்பன் கர்லி பிரேசஸ், எண்ட் ஆஃப் த கர்லி பிரேசஸில் செமிகோலன் கண்டிப்பாக இருக்கணும். அங்கே ஒரு அக்சஸ் மாடிஃபையர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கிளாஸஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸஸை நம்ம அசைன் பண்ணோம். ஸோ ஒரு கிளாஸஸ்க்குள்ளே மல்டிப்புள் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அக்சஸ் மாடிஃபையர் பண்ணியிருக்கேன், அக்சஸ் மாடிஃபையர். ஸோ அக்சஸ் மாடிஃபையர்னா என்ன, மூணு விதமான அக்சஸ் மாடிஃபையர் இருக்குது. ஒன்று பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட். சரி இப்படி போட்டுப்போம், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். ஸோ என்ன டிஃப்ரென்சஸ், அந்த பப்ளிக்னால் நம்ம என்ன பண்ண முடியும், வித்தின் ப்ரோக்ராம்குள்ளே வி கேன் அக்சஸ் த ஃபங்க்ஷன் அண்ட் வேரியபிள் வித்தின் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால் பப்ளிக்கில் கொடுத்ததை இந்த ஃப்ரண்ட் ஆஃப் டாட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம எங்கே வேணாலும் என்ன பண்ண முடியும், நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இதுவே ப்ரொடெக்டட் ப்ரைவேட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா வித்தின் கிளாஸஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அக்சஸ் பண்ண முடியும், வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ வெளியில் அக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நான் என்ன அதை எப்படி அசைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட்.
ஸோ ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கிளாஸஸ்க்குள்ளே உள்ள ப்ரொடெக்டட் ஃபங்க்ஷன்ஸை அந்த கிளாஸஸில் நம்ம அக்சஸ் பண்ண முடியும், அல்லாட்டி சப் கிளாஸஸில் என்ன பண்ணலாம், நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்சஸ் மாடிஃபையருக்கு உள்ள டிஃப்ரென்சஸ். அப்போது பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட்னு சொல்லிட்டு மூணு விதமான அக்சஸ் மாடிஃபையர் இருக்குது. ஸோ நான் இப்போ அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வாய்ட் ஃபன், இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் வாய்ட் ஃபன்னுக்கு. இப்போது வெல்கம் டு ஃபன் ஒன் கிளாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபன் ஒன்னு கொடுத்துருக்கேன், நான் கிளாஸஸ்க்கு பேர் ஃபன்னு கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் ஃபன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் மோர் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், இதில் க்ரியேட் பண்ணலாம் வாய்ட் ஃபன் டூ. ஸோ இதில் சி அவுட் வெல்கம் டு ஃபன் டூ ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம. ஸோ கொடுத்துருக்கேன், இப்போது நான் வந்து இதை அசைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ டாசஸ், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ் அ ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸஸும் கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபன்னுக்கு, ஃபன் அப்படிங்கிற ஒரு கிளாஸஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போது ஆப்ஜெக்ட் டாட் கொடுத்துட்டு நம்ம எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஃபன் டூ செமிகோலன் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணும், ஃபன் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட் டாட்னு கொடுத்தவொடனே நமக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபன் அப்படிங்கிற கிளாஸஸ்க்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். F11 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வெல்கம் டு ஃபன் ஒன் ஃபங்க்ஷன்ஸ், வெல்கம் டு ஃபன் டூ அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு எண்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த லைனில் நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் டு ஃபன் ஒன், வெல்கம் டு ஃபன் டூ. ஸோ இது ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லக்குள்ளே நான் ஒரு டாஸ்க் ஒன்று, ஒரு பெரிய, இது சிம்பிள் டாஸ்க், அது ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கேன், இதில் ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கேன், நான் எது வேணுமோ அதை நாங்கள் என்ன பண்ணுறேன், கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம்குள்ளே மல்டிபிள் கிளாஸஸை நம்ம என்ன பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த கிளாஸஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம்லாம் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ நான் ஃபன்னுன்னு ஒன்று, வெல்லுன்னு ஒன்று ஒரு க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு அக்சஸ் ஸ்பெசிஃபையர், அக்சஸ் மாடிஃபையர் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே ஒரு டாஸ்க் ஒன்று, சிம்பிள் டாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், எண்டில் செமிகோலன் வைக்கிறேன். இப்போது இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். வெல் ஸ்பேஸ் ஓபிஜி ஒன், ஆப்ஜெக்ட் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதன் இதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், கால் பண்ண போகிறேன். அப்போது ஓபிஜே ஒன் டாட் அப்படின்னு கொடுத்தா அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை நமக்கு என்ன பண்ணும், இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன்ஸை அசைன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸோ இதை தான் என்ன, ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் மீன் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கிளாஸ் டெரிவேட் கிளாஸஸில் நம்ம இன்ஹெரிடன்ஸில் பார்க்கும்பொழுது நம்ம ஒரே ஆப்ஜெக்டில் மல்டிபிள் கிளாஸஸை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸஸ், கிளாஸஸ்க்கு ஒரு நேம், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ், அதில் ஒரு செமிகோலன், உள்ளே வந்து ஒரு அக்சஸ் மாடிஃபையர், அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுடைய டாஸ்க்கு, ஃபங்க்ஷன் டூ ஃபங்க்ஷனில் டாஸ்க்கு,
அந்த டாஸ்க் கொடுத்துருக்கோம். அந்த டாஸ்க்கை கால் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா என்ன பண்ண போகிறோம், அந்த கிளாஸஸ்க்குள்ளே உள்ள ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிளாஸஸ், கிளாஸஸை அசைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.